மாகப்புராணம் 13வது அத்தியாயம். பேய் பிறவி அகன்றது. ஆவலுடன் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜன்குவுக்கு கிருத்தசமதர் மேலும் கூறுகிறார். மாக ஸ்நானமும் புராணமும் பேய் பிறவியை அகற்றி திவ்ய சரீரம் அளித்தது என்றார். பம்பா தீரத்தில் ஒரு வைஷ்யன் அபிரதமான செல்வத்தோடு வசித்து வந்தான். பம்பா நகரம் என ஓர் சிறந்த பட்டணத்தை அமைத்து சகல அரசர்களும் மெச்சும்படி போக பாக்கியங்களை அனுபவித்து வந்தான். பொருளுக்கு தானம், போகம், நாசம் என்று மூன்று வகை செலவு உள்ளது. வைஷ்யன் போகத்தையே விரும்பினான். தான தர்மத்தில் சிறிதும் பொருளை பயன்படுத்தவில்லை. அதனால் லக்ஷ்மி அவனை விட்டகல மூதேவி அவனை ஆட்கொண்டாள். பரம ஏழையானான். ஏழ்மையினால் பற்பல பாபங்களையெல்லாம் செய்தான். ஆயில் முடிய உடல் இடியால் அழிய ஆவி கிளம்பிற்று. பாபிகளுக்கேற்ற பேய் உடலை பெற்றான். பல உயிர்களை மாய்த்தான். பம்பா தீரத்திலே ஆலமரத்திலே அமர்ந்திருந்தான். வசிஷ்ட முனிவர் தன் சிஷ்யர்களோடு பம்பையில் மாக ஸ்நானம் செய்து மாக புராணம் கூறி வந்தார். மாக மாசத்தில் சூரியோதய காலத்தில் ஸ்நானம் செய்தால் முன் செய்த சஞ்சித பாபம் அகலும். முன்பு செய்த பாபம் மட்டுமல்லாமல் சிறிய பாபங்களும் பெரிய பாபங்களும் மகளும் என சொல்லப்பட்டுள்ளது. ஆதலால் மற்ற சகல கர்மாக்களையும் விட்டாவது மாக ஸ்நானம் மறவாமல் செய்ய வேண்டுமென மாக புராணத்தை விஸ்தாரமாக கூறிக்கொண்டிருந்தார். அங்கு ஆலமரத்தில் இருந்த வைஷ்யப்பேய் பூமியில் பயங்கர உருவத்தோடு சத்தத்தோடு வீழ்ந்தது. அதிலிருந்து ஒரு திவ்ய புருஷன் தோன்றி தனது சரீரத்தை கூறி வசிஷ்டரை பணிந்து வணங்கி வைகுண்டம் சென்றது. வசிஷ்டர் அதை கண்டு ஆச்சரியமடைந்து கூறினார். அந்த பேய் வீழ்ந்தவுடன் தர்பையின் நுனியால் நீரை தோய்த்து ஸ்நானம் செய்வித்தேன். சிறிது நேரம் புராணங்களை கேட்டது. அதனால் அந்த பேய் அடைந்த பாக்கியத்தை பார்த்தீர்களா? ஒரு சில நிமிஷம் கதா சிரவணம் செய்ததும் சிறிது ஸ்நானம் செய்வித்ததுமே அந்த பாபம் சரீரத்தை விட்டு அகன்று பேய் சரீரமானது அகன்று திவ்ய சரீரம் தந்ததெனில் 30 நாட்களும் முறைப்படி ஸ்நானம், தானம், பூஜை, கதாசிரவணம் செய்வோரின் பெருமை, அவர் பெரும் பாக்கியத்தை பற்றி கூறவும் வேண்டுமா? பகவத்கதையை விட்டு வீண் கதை பேசுவோர் முகத்திலும் சத்கதை கேளாதவர் முகத்திலும் விழித்தாலும் பாவம். பக்தியோடு கதை சொல்பவர் ஓர் ஸ்லோகமாவது கேட்பவர் பகத் ஸ்வரூபத்தை அடைகின்றார்கள் என்று சொன்னார். ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமச்சிவாய.